ஒருத்தர் சொல்றாரு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் சொல்றாரு சீமான் மீதும் நாங்கள் கை வைப்போம் அப்படிங்கிறார். நான் என்ன கேட்கிறேன், அந்த கூட்டத்தில் இருந்த மே 17 திருமுருகன் அவர்கள், அல்லது வந்து குளத்தூர் மணியண்ணன் அவர்கள், அல்லது அண்ணன் மதிப்புக்குரிய மல்லை சத்யா அவர்கள், அண்ணன் குழந்தை அரசன் அவர்கள், இவங்க யாராவது ஒருத்தர், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, இவங்களை யாராவது ஒருத்தர் தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது. நீ கண்டன கூட்டம் நடத்திட்டு இருக்கா, இந்த கண்டன கூட்டத்தில் நீ பொறுக்கி போல பேசலாமா, நீ ரவுடி போல பேசலாமா, இது தப்பு இல்ல அப்படிங்கறத ஏன் கண்டிக்கல? 32 அமைப்பு சேர்ந்து நடத்துற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 1000 பேர் இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் கண்டன ஆர்ப்பாட்டமா? இந்த அசிங்கத்தை ஏன் நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க? இந்த வெக்கக்கேடு யாருக்கு தெரியுமா? பேராசிரியர் தா ஜெயராமனை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தினது மாதிரியான ஒரு பெரும் அவமானம் இந்த அவமானம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்க, எதுவும் இல்லாத குப்பை. 4 பேர் உட்கார்ந்து இணையத்துல சண்டை போட்டுட்டு இருக்கான், இவன் முடிஞ்சா இவன் எழுதுவான், அவன் முடிஞ்சா அவன் எழுதுவான். ஏடா இதுக்கு வந்து 32 அமைப்புகள் சேர்ந்து கண்டன கூட்டமா? ஐயா சுப உதயகுமார் அவர்களுக்கு நான் சொல்றேன், சில்லித்தனமா யாராரு என்ன பதில் போட்டிருக்கான்னு பார்த்து அவங்களோட போய் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க. நாங்க வீட்டுக்கு போய் பேராசிரியரை மிரட்டி இருந்தால், நாங்கள் வீட்டுக்கே போயிருந்தால், இந்த பெரியார் உணர்வாளர்கள் எல்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்றேன், நாங்க வந்து வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற பதிவு இருந்தாலோ, அல்லது பேராசிரியரை நாங்கள் மிரட்டி பேசினோம் என்கிற பதிவு இருந்தாலோ, அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அத்தனைக்கும் நாங்கள் கட்டுப்படுகிறோம். லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் தமிழர் நல பேர் இயக்கத்திலிருந்து இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட நாம் தமிழர் கட்சி குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை 32 கட்சி இயக்கங்கள் சேர்ந்து வச்சுருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் பற்றி விரிவாக பாதிக்க போகிறோம். வணக்கங்க சார். வணக்கம் தம்பி. சார், இப்போது பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுடைய கொலை மிரட்டல் விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது பல தூரம் பயணப்பட்டு மயிலாடுதுறையிலேருந்து சென்னை வரை வந்திருக்குது. இப்போ சென்னையில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு அநாகரிகமான அரசியல் செய்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்களெல்லாம் அரம்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு நாம் தமிழர் கட்சி மேலே வைக்கிறாங்க. உங்களுடைய பதில்? இல்லை, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேராசிரியர் தா ஜெயராமன் அவர்கள், அவர் வந்து கதிராமங்கலம் போராட்டம், மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு இவைகளெல்லாம் வைத்து போராடிய போது, அவருக்கு மெய்காப்பாளர்களாக இருந்த, அவருக்கு கூட்டத்தை கூட்டி போராட்டங்கள் நடத்துவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்த தம்பிகள் தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகள். அதிலும் குறிப்பாக கல்லூரியில் படிக்கிற காலத்திலிருந்து தன்னுடைய பேராசிரியரோடு தொடர்ச்சியாக பயணிக்கிற தம்பி மீது தான் இப்போ வந்து குற்றச்சாட்டே வைக்கிறாங்க. அவர் பேர் வந்து தமிழன் காளிதாஸ், நாம் தமிழர் கட்சியினுடைய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர். அவர் வந்து 15 ஆண்டுகளாக பேராசிரியர் தா ஜெயராமன் அவர்களோடு பயணிக்கிற ஒரு தம்பி. சரி, இவர்களுக்கு எந்த இடத்தில் முரண்பாடு வந்துச்சு? ஜெயராமன் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற அந்த 15-20 தம்பிகளில் பல தம்பிகள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகளாக இருக்காங்க. கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து பேசிய, தமிழ் தேசியத்துக்கு நாம் தமிழர் கட்சி தான் முக்கியம் என்று பேசிய மதிப்புக்குரிய தா ஜெயராமன் அவர்கள், தேர்தல் முடிஞ்சு திமுக அரசு வெற்றி பெற்ற உடனேயே நாம் தமிழர் கட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து முகநூலில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கார். அந்த முகநூல் பதிவு என்ன அப்படின்னு கேட்டால், தமிழகத்தை 4 பிரிக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் திட்டம் தீட்டுகிறது, அந்த திட்டத்தை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்வைக்கிறார், ஆகவே சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படிங்கிற ஒரு பொருள்பட ஒரு கட்டுரை எழுதி முகநூலில் பதிவிடுறார். உடனே இந்த தமிழன் காளிதாஸ் அவரோடு தொடர்ச்சியாக பயணிக்கிறவர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு அழைப்பெடுத்து, ஐயா இப்படி ஒரு கட்டுரை ஒன்று வெளியிட்டிருக்கீங்களே, இதுதான் உங்களுடைய கருத்தாக இருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் உங்களோட தானே தொடர்ச்சியாக பயணிச்சிக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, அதை பற்றி நம்ம ரெண்டு பேரும் விவாதம் செய்திருக்கலாமே, அதன் பிறகு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கலாமே அப்படின்னு வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. அதற்கு, ஐயா இதுதான் என்னுடைய முடிவு, இதன் பிறகு நீங்கள் என்னிடம் எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை துண்டிச்சிட்டாரு. அதன் பிறகு இவர் ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் அந்த கட்டுரைக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு வந்து ஏற்படுது. உடனே அவர் போய் என்ன செய்கிறாரு, இவருடைய முகநூலில் இவர் அதுக்கு ஒரு பதில் வந்து எழுதுறாரு.
இதன் பிறகு என்ன செய்கிறாரு அப்படின்னா, எப்பொழுதுமே பேராசிரியர் தா ஜெயராமன் என்ன செய்வாராம், யாராவது எதிரிகள் என்று சொன்னால், தனக்கு பிடிக்காதவர்கள் அப்படின்னு சொன்னால், அவர்கள் பற்றி கடுமையாக விமர்சனம் எழுதி, யாராவது நாம் தமிழர் தம்பிகள் அவரோடு பயணிக்கிற தம்பிகளை கூப்பிட்டு இதை உனது முகநூலில் போடு அப்படின்னு சொல்லி அவர் தான் எழுதி கொடுத்து போட சொல்வாராம். இதுபோல் இந்த தமிழன் காளிதாசு சிபிஎம் சிபிஎம்எல் திராவிடர் விடுதலைக் கழகம் போன்ற அமைப்புகளை பல முறை இவர் எழுதி கொடுத்தது அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி, அவருக்கு முன்னாடியே அவரோட சிஸ்டத்தில் இருந்தே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி பல முறை வந்து அந்த மாதிரி வந்து பதிவிட்டிருக்காராம். இப்போ அதே போல் செல்வா அரசன் என்கிற தம்பியும் ரஞ்சித் என்கிற தம்பியும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் குறித்து மிக மிக மோசமான ஒரு பதிவை வந்து பதிவிட்டிருக்காங்க. இதை பதிவிட்டோடனே இதை பார்த்த உடனே இவங்க அந்த தம்பிகளுக்கு அழைப்படுத்து பேசியிருக்காங்க. அவங்க தாறுமாறாக அவர்களுடைய பதில் மிக பிழையாக இருந்திருக்கு. உடனே திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா, அதை பற்றி கேட்ட தமிழன் காளிதாசு மேலையும் பதிவு போடுறாங்க. இது ஒரு இணையதளத்தில் தம்பிகளுக்குள் நடந்த ஒரு சண்டை, இணையதள சண்டை, சிறுபிள்ளைத்தனமான சில்லறைத்தனமான சண்டை. மாற்றி மாற்றி இவங்க பதிவிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பதிவு ஒரு உச்சத்துக்கு போகும்போது இதை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தங்க கூடவே ஒன்றா தூங்கி ஒன்றா எழுந்திரிச்சு ஒன்றா இருந்த அந்த தம்பிகளை, தங்கள் தெருவுக்கு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய அந்த தம்பிகளை நேராக போய், இந்த தமிழன் காளிதாசு ஏன்ப்பா இப்படி வந்து எழுதிட்டு இருக்கிறீங்க, இது எதுக்கு, இப்போ நீ எழுதினேன்னு நாங்களும் வேறு எழுத வேண்டியதாக இருக்குது, இது நல்லாவா இருக்குது, நம்ம பேராசிரியரை பற்றி நாங்கள் வந்து தவறாக எழுத முடியுமா, அவர் கூட தானே நம்ம இருந்தோம், அவருக்கு தானே நம்ம எல்லாம் நின்னோம் அப்படின்னு, நீங்கள் வந்து எங்கள் தலைவரை பற்றி நீ இப்படி எழுதலாமா அப்படின்னு சொன்னால், இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் வேணும் பதில் வேணும்னா நீங்கள் சீமானை வர சொல்லுங்கள், சீமான்கிட்ட தான் நாங்கள் பேசுவோம், உங்கள்கிட்டலாம் பேச முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. உடனே இந்த தம்பிகள், சரி அப்படியா, அப்படின்னா நாங்கள் பேராசிரியரிடம் பேசிக்கொள்ளுகிறோம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இவ்வளவு தான் நடந்தது. இதில் அந்த தமிழன் காளிதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, பேராசிரியர் வீட்டில் இந்த கேமராவை வந்து ஃபிக்ஸ் பண்ணதே நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். அவங்க வீட்டில் ஒரு கேமரா இருக்குது, அவங்க சித்ரா ஜெயராமன் அம்மா இருக்காங்க, நாங்கள் வீட்டுக்கு போய் பேராசிரியரை மிரட்டி இருந்தால், நாங்கள் வீட்டுக்கே போயிருந்தால், பத்து பதினஞ்சு பேரை நாங்கள் கூட்டிகிட்டு போய் மிரட்டணும்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பெரியார் உணர்வாளர்கள் எல்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற பதிவு இருந்தாலோ, அல்லது பேராசிரியரை நாங்கள் மிரட்டி பேசினோம் என்கிற பதிவு இருந்தாலோ, அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அத்தனைக்கும் நாங்கள் கட்டுப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை காவல்துறை அந்த கேமராவை ஆய்வு செஞ்சிருக்கு. ஆய்வு செஞ்சால் இப்படி யாரும் போய் அந்த வீட்டில் கும்பலாக போய் நின்று மிரட்டலை பேசலை. இதை எதையுமே கணக்கில் எடுத்துக்காம, இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு விசாரிக்காம, சீமான் எதிர்ப்பு என்கிற ஒரே ஒரு விஷயத்தை முன்வைத்து கொண்டு, இந்த சம்பந்தம் இல்லாமல், இன்றைக்கி வந்து பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு ஒரு கூட்டு அறிக்கை வெளியிடுகிறது. பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சென்னையிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கனிம வளை கொள்ளை இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதற்கு எதிராகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, அணு கழிவுகளை கொண்டு வந்து தமிழகத்திலே கொட்டி தமிழகத்தை அணுக்கழிவு கழிவு குப்பையாக மாற்றப் போகிறது இந்திய அரசு, அதற்கு எதிராக இவர்கள் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா, இவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் கும்பகோணத்தில் நாம் தமிழர் கட்சி அணு கழிவுகளுக்கு எதிராக மதிப்புக்குரிய தம்பி மணிசந்தில் தலைமையில் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா, இந்த பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு இல்லை, இந்த ஊபியில் வந்து போராடி கொண்டிருந்த விவசாயிகள் மீது ஒரு இணை மந்திரியினுடைய பையன் வாகனங்களை விட்டு அடித்து ஒன்பது பேரை கொலை செய்தானே, அந்த கொலைக்கு எதிரான கண்டனத்தை இவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நீட்டு தேர்வு நாங்கள் தடை செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்தில் மூன்று பிள்ளைகள் செத்து போயிருக்காங்களே, அதற்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த பெரியார்கள் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு ஏழு தமிழர் விடுதலை, நாங்கள் ஏழு தமிழர் விடுதலையை செய்வோம்னு சொல்லி எதிர்கட்சியாக இருந்தபோது சூழறித்த திமுக இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி எதுவுமே பேசாமல் வாயை மூடிட்டுருக்க,
அதுக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இவர்கள் நடத்தினார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி ஆதிக்க சாதியினர் தலைவராக இருக்கக்கூடிய கொடிகளோடு பறக்கக்கூடாது என்று கட்சி கொடியில் சாதியை திணிச்சு அங்கே வந்து கொடியேற்ற சென்ற விடுதலை சிறுத்தையினரை காவல்துறை அடித்து நொறுக்கியதே, ஒரு ஆதிக்க சாதி வெறி பிடித்த ஒருத்தன் சோடா பாட்டில் கொண்டு வந்து ஒரு 14 வயசு பையன் மண்டையில் அடித்து உடைச்சி 15க்கு மேற்பட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து மருத்துவமனையில் இருந்தாங்களே, அதை கண்டித்து காவல்துறையையும் மாநில அரசையும் கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அவங்க நடத்துனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, எதுக்குடா கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்கன்னா, நான் சொன்னேன்ல இணையதளத்தில் 4 தம்பிங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு, புரியுதுங்களா? அந்த 4 தம்பிங்க சண்டை ஓட்டதுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இது ஈனத்தனமாக இல்லை? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்க, எதுவும் இல்லாத குப்பை, 4 பேர் உட்காந்து இணையத்தில் சண்டை போட்டுட்ருக்கான். இவன் முடிஞ்சா இவன் எழுதுவான், அவன் முடிஞ்சா அவன் எழுதுவான். ஏண்டா இதுக்கு வந்து 32 அமைப்புகள் சேர்ந்து கண்டன கூட்டமா? நான் கேட்குறேன், நாம் தமிழர் கட்சி உள்ளாட்சி தேர்தலுக்கான பரப்புரை செய்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் ஜட்டியோட மிகப்பெரிய தொப்பையோட கையில் அருவாள் ஒரு கோடாரியோட எடுத்துக்கிட்டு விரட்டி வெட்ட வர்றாரு. இதுக்கு மதிப்புக்குரிய ஸ்டாலின் பொறுப்பா? ஸ்டாலினை கேட்டுக்கிட்டு தான் அவர் வந்து வெட்ட வந்தாரா? ஸ்டாலின் வந்து வன்முறையாளரா? ஸ்டாலின் மேலே நீ கை வச்சிருவீங்களா? கோடாலியை எடுத்துகிட்டு நீ வெட்ட வந்தாய், ஆகவே ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் வெட்டுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? திமுக வந்து வன்முறை கட்சியா? சிந்திக்க மாட்டீங்க? அறிவு எதுக்கு இருக்கு? ஒரு விடயம் குறித்து சிந்திக்கிறது தானே அறிவு இருக்கு. இந்த 32 அமைப்புகளில் இருந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றியவர்கள் இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. திமுகவினுடைய ஒரு உறுப்பினர், ஒரு பொறுப்பாளர், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நாம் தமிழர் கட்சியினர் பரப்புரைக்கு வந்தபோது கோடாரியை தூக்கிட்டு வெட்ட போனான். அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? நாம் தமிழர் கட்சிக்காரங்க திருப்பி தாக்குனாங்களா? இல்லை. என்ன செஞ்சாங்க? காவல்துறையில் போய் வழக்கு கொடுத்து அவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்க, திருப்பியெல்லாம் தாக்கலை. அதே மாதிரி தான் இந்த 2 தம்பிகளும் மாறி மாறி விவாதித்திருக்கிறார்கள். இந்த விவாதத்தை ஜெயராமன் அவர்கள் அவருடைய காதுக்கு போயிருக்கு. அவர் என்ன செஞ்சிருக்காரு? வழக்கு தொடுத்திருக்காரு. இதுக்கு நடுவில் இன்னொரு பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழரா திராவிடரா அப்படின்னு ஒரு நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய இயக்கங்களும் சேர்ந்து நடத்துகிறாங்க. அதற்கு பதில் சொல்லுகிற விதமாக இந்த உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அல்லது தமிழ் தேசிய கூட்டம் என்ன இயக்கம், பல இயக்கங்கள் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு இதை வந்து நடத்துனாங்க. அவங்க தமிழ் தேசியத்தின் எதிரி யார் அப்படின்னு, அதில் பேராசிரியர் தா ஜெயராமன் அவர்கள் பேசுகிற போது நாம் தமிழர் கட்சியை நேரடியாக தாக்கி பேசினார். அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு வரலாறு கிடையாது, அவர்களுக்கு வாசிப்பு கிடையாது அப்படின்லாம் வந்து கடுமையாக வந்து பேசினார். இதை பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுடைய மனைவி இந்த பேச்சை தமிழன் காளிதாசுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ அதை படித்து விட்டு அதை பார்த்து விட்டு தமிழன் காளிதாஸ் என்ன செய்கிறாருன்னா ஒரு பதிவு போடுறார். என்ன பதிவு போடுறாருன்னா, எங்களுக்கும் வரலாறு தெரியும், இந்த புல்லு மேட்ட நாங்கள் முன்னாடியே பல மேடைகளில் எங்கள் தம்பிகள் பேசியிருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதி புல்லு வெட்ட சொன்ன மேட்டரை பேசியிருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு தான் அது தெரியும், நீங்கள்லாம் வந்து முட்டாள்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த புல்லு மேட்டரை பேசினார்ல ஒரு தம்பி, நாம் தமிழர் தம்பி, அந்த காணொளியை எடுத்து போட்டு ஒரு பதிவு இவர் போட்டிருக்காரு. இப்போது இந்த சிக்கலை உணர்வாளர்கள் கூட்டமைப்புன்னு சொல்லி 32 அமைப்புகள் சேர்ந்து பேச வேண்டிய தேவையும் அவசியமும் என்ன இருக்குது? அதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ரைட், ஓகே, நீங்கள் வந்து ஜெயராமனை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கொலை செய்ய மிரட்டியது, கொலை செய்ய அடித்தது அப்படிங்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகளை எல்லாத்தையும் காவல்துறை கைது செய்தது. கிட்டத்தட்ட 2500 பேரை கைது செஞ்சது. அதில் ஒரே ஒரு நாம் தமிழர் தம்பி இருந்தானா? இந்த உணர்வாளர் கூட்டமைப்பில் இருக்கிற அத்தனை இயக்கங்களும் சிந்திச்சு பாருங்கள், ஒரு நாம் தமிழர் கட்சி இருந்தானா? அல்லது தமிழகத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முடிந்து 11 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி தனது அரசியலை பேசி கொண்டு இருக்கிறது, எங்காவது ஒரு இடத்துல ஒரு நாம் தமிழர் தம்பி யாரையாவது ஒருத்தரை அடித்தான் அல்லது கொலை செய்தான்
அல்லது ரவுடீசமாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு ஒரு தரவு கொடுக்க முடியுமா? ஆனால் வந்து நாம் தமிழர் தொண்டர்கள் வந்து அறம்பத்தனமாக நடக்கிறாங்க, அவர்களுடைய தலைவர் சீமான் வந்து சரியாக வழி நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்லை, இப்போ நான் இதை இன்னொரு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அறம்பத்தனமாக நடக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை முன் வச்சுட்டு அந்த உணர்வாளர்கள் கூட்டமைப்பில் பேசின எல்லாரும் அறம்பத்தனமாக பேசினது எப்படி ஏற்புடையது? ரவுடிகளை பொறுக்கிகளை விட மோசமாக அந்த மேடையில் பேசின யாரையாவது ஒருத்தரை அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் கண்டிச்சிங்களா? மாநில காவல்துறை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு நான் கேட்குறேன். ஒருத்தர் சொல்றாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் சொல்றாரு சீமான் மீதும் நாங்கள் கை வைப்போம் அப்படிங்கிறார். நான் என்ன கேட்குறேன், அந்த கூட்டத்தில் இருந்த மே 17 திருமுருகன் அவர்கள், அல்லது வந்து குளத்தூர் மணியண்ணன் அவர்கள், அல்லது அண்ணன் மதிப்புக்குரிய மல்லை சத்யா அவர்கள், அண்ணன் குழந்தை அரசன் அவர்கள், இவங்க யாராவது ஒருத்தர், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, இவங்களை யாராவது ஒருத்தர் தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது. அவர்கள் அறம்பத்தனமாக பேசுகிறார்கள் என்று தானே நம்ம வந்து அதற்கு எதிராக, நீ கண்டன கூட்டம் நடத்திட்டு இருக்க, இந்த கண்டன கூட்டத்தில் நீ பொறுக்கி போல பேசலாமா, நீ ரவுடி போல பேசலாமா, இது தப்பு இல்ல அப்படிங்கறத ஏன் கண்டிக்கல? அதை கண்டித்திருந்தால் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினர் அறம்பத்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கண்டன கூட்டத்தை போட்டு இவர்கள் மிக மோசமான அறம்பர்களாக நடந்து கொண்டார்கள். இதுதான் இந்த கண்டன கூட்டம் நமக்கு செய்கிறது. இந்த கண்டன கூட்டம் போட்டபோது நான் கூட என்ன நினச்சேன்னா, 32 அமைப்பு இருக்குது, ஒரு அமைப்புக்கு வந்து ஒரு 10 பேர் வந்தால் கூட ஒரு 500 பேர் திரண்டுருவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். உண்மையாக வந்து அந்த கூட்டத்தை நான் வந்து பார்த்து ரொம்ப வந்து மனவேதனை அடைந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கூட்டத்துக்காக வந்திருந்தவங்க தான் அதிகமே ஒழிய, இன்னும் சொல்ல போனால் அங்கே ரொம்ப காவல்துறையினர் ரொம்ப பயந்து போய், 32 அமைப்பு வந்திருக்காங்கன்னு சொல்லி காவல்துறையினர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கூட்டம் பேச ஆரம்பித்தோடனே பாதி பேருக்கு வண்டி எடுத்துகிட்டு காவல்துறையினர்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அங்கே இருந்தது வந்து கேமராவை வச்சுக்கிட்டு மீடியா தான் அதிகமாக இருந்துச்சு ஒழிய, முன்னாடி உட்காருவதற்கு ஆட்களே கிடையாது. இதை விட அவமானம், அசிங்கம், கேவலம் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. 32 அமைப்பு சேர்ந்து நடத்துகிற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 1000 பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கண்டன ஆர்ப்பாட்டமா? இந்த அசிங்கத்தை ஏன் நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க? இந்த வெக்கக்கேடு யாருக்கு தெரியுமா? பேராசிரியர் தா ஜெயராமனை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தினது மாதிரியான ஒரு பெரும் அவமானம் இந்த அவமானம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எனக்கு யாருன்னு தெரியலன்னு, அவர் வந்து தந்தை பெரியார் விடுதலை கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குமரன் அப்படிங்கிறவர். அவர் சொன்னதில் வந்து ஒரு வசனம் அவர் வந்து சொன்னார், வருஷம் ஒரு தடவை ஜெயிலுக்கு போகிறதே நான் கொள்கையாக வச்சுருக்கோம் அப்படின்னு. அதை தந்தை பெரியார் விடுதலை கழகத்திலிருந்து சொல்லணுமா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், வருஷம் ஒரு தடவை கொள்கையாக வச்சுக்கிட்டு நாங்கள் சீமான் மேலே கை பண்ணுன்னா, வருஷம் ஒரு தடவை நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு எவனையாவது அடிச்சுட்டு போகிறீங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் ரவுடியா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவன் ரவுடியா? வருஷம் ஒரு தடவை ஜெயிலுக்கு போகிறது தம்பி, இனத்தின் விடுதலைக்காக போராடி போகணும், புரியுதுங்களா? மக்கள் நலத்துக்காக போராடி போகணும். ஒருத்தனை அடிச்சு விட்டுலாம் சும்மா போயெல்லாம் போகக்கூடாது, புரியுதா? அரசியல் தளத்தில், ஜனநாயக தளத்தில் கருத்தியல் யுத்தம் தான் நடக்கணுமே ஒழிய அடிதடி நடக்கக்கூடாது, புரியுதா நான் சொல்கிறது? இது வந்து ரொம்ப தப்பு. இதில் நான் பல குமரன் ஐயா, நீ குமரன் சொன்னோன்னு எனக்கு தெரியுது யாருன்னு, அது குறித்து நான் வந்து பேச விரும்பலை. நம்ம அடிக்கிறோமா, நம்மளை போலீஸ் அடிக்குதா, நம்ம எப்படி நம்ம அதனால் வந்து பாதிக்கப்படுறோங்கிறதெல்லாம் தெரிஞ்ச ஒரு நல்ல அறிஞ்ச ஒரு தோழர் வந்து தோழர் குமரன் அவர்கள். இல்லை, அதுதான் கேட்குறேன். ஏன்னா அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்கள்லையுமே சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க, தோழமையோட நடந்த இயக்கங்கள் தானே எல்லா இயக்கங்களும். இன்னைக்கு இப்படி கொடி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? வந்து பொறாமை தான் வந்து காரணம், வேற ஒரு காரணமும் கிடையாது. அவங்க நினைத்ததை விட நாம் தமிழர் கட்சி வேகமாக வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் ஐயா சுப உதயகுமாரை நீங்கள் எடுத்துங்களேன், தன்னுடைய திருமணம் முடிந்த பிறகு பொண்ணு மாப்பிள்ளையா அவங்க நேராக போனது வந்து சுப உதயகுமாரினுடைய போராட்டத்துக்கு தான் போனாங்க. ஆனால் சுப உதயகுமார் அவர்கள் இவ்வளவு மோசமாக ஏன் விமர்சிக்கணும்? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சுப உதயகுமார் அவர்கள் பொதுத்தளத்தில் யாருன்னு கூட பார்க்காம மிக நெருங்கி பழகிற ஒரு ஆளை கூட விமர்சிக்கிற ஒரு ஆள் தான் அவர். என்னை பற்றி 2 விமர்சன கட்டுரைகளை 3 தரமாக எழுதியிருக்கார். கடைசிக்கு நான் வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். என்னை கூப்பிட்டு அலைபேசியில் பேசியிருக்கலாம், ஆனால் அவர் முகநூலில் பதிவிடுறாரு, அவர் செய்கிறது மட்டும் ரைட்டு.
புரியுதுங்களா? அவர் களஞ்சியம் ஒரு தவறு செய்தார் என்று சொன்னார், உங்களுக்கு அது தவறாக பட்டால் களஞ்சியத்தை அழைப்பெடுத்து களஞ்சியம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது ரொம்ப தப்புங்க அப்படின்னு பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மூணு பக்கத்துக்கு என்னை வந்து மிக கேவலமாக விமர்சித்து நீங்கள் வந்து கட்டுரை எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை விமர்சித்து அதற்கு பதிலும் என்னால் எழுத முடியாதா? எழுத முடியாதா நான் கேட்குறேன். நீங்கள் என்னை விட படித்தவர், என்னை விட அறிவும் ஆற்றலும் உள்ளவர், என்னோட முன்னோர் நீங்கள், எனக்கு மூத்தவர். ஆனால் நான் அப்படி செய்யலை. நான் என்ன செய்கிறேன், நான் அதை புரிந்து கொண்டு இவருடைய இயல்பு இது, அடுத்தவரை திட்டுவதில் மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதில் இவர் வல்லவர், இவரை நம்ம எதிர்த்து திட்டி அவரை நம்ம அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து அமைதியாக இருந்தேன். எல்லாத்திலையுமே ஒரு ஆர்வக்கோளாராக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆள் தான் ஐயா மதிப்புக்குரிய சுப உதயகுமார் அவர்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை வந்து அழைச்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்து நான் போய் அந்த இணையத்தில் நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் என்னை பேச அழைக்கிறதுக்காக. ஆனால் கொஞ்சம் தாமதமாக நான் போயிட்டேன். நான் வரலன்னு சொல்லி என்னை திட்டிகிட்டு இருக்காரு. மற்றவங்க எல்லாம் கத்துறாங்க, ஐயோ இந்த இருக்காருங்க, அவர் லைனில் இருக்காரு, அவர் லைனில் இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ எதையுமே ஒரு நிதானமற்று அடுத்தவர்களை திட்டுகிற மனப்பக்குவம் கொண்டு இருக்கிறது வந்து ஐயா சுப உதயகுமார் அவர்கள் தான். ஐயா சுப உதயகுமார் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், சில்லித்தனமாக யாராரு என்ன பதில் போட்டிருக்கான்னு பார்த்து அவங்களோட போய் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்துங்க. இப்போ நான் என்னுடைய விஷயத்தை சொல்கிறேன். என்னுடைய வீடியோவை பார்க்குறான், பல பேருக்கு நான் பேசுறது பிடிக்குது, நிறைய பேருக்கு நான் பேசுறது பிடிக்கல, என்னை கண்ணா பின்னான்னு திட்டி பின்னூட்டம் இடுவான், அதுக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் முகநூலில் ஒரு பதிவிடுவேன், என்னுடைய முகநூலில் வந்து என்னை பற்றி மிக கேவலமா எழுதுவார்கள், அவர்கள் யார் என்று எனக்கும் தெரியும். இருந்த போதிலும் அதற்கெல்லாம் நான் போய் பதில் சொல்லிக்க மாட்டேன். அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, இக்னோர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதன்படி நான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒவ்வொன்றையும் நோண்டி வேலை வெட்டி இல்லாமல் ஒவ்வொருத்தனுக்கும் போய் பதில் சொல்லிக்கிட்டு, ஐயோ என்னை அப்படி திட்டான், என்னை இப்படி திட்டான்னா, ஏ அவன் பொடி பையனுங்க, ஏ சின்ன பசங்க, அவர்கள் திட்டத்தான் செய்வார்கள், அவர்கள் திட்டுறதுக்கும் அந்த கட்சியோட தலைமைக்கும் ஏதாவது பொறுப்பு இருக்கா? எவன் எந்த இணையத்தில் உட்காந்து யாரை திட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஐயா சீமாவினுடைய வேலையா? நான் கேட்குறேன், கொஞ்சம் புத்தி இருந்தால் யோசிச்சு பாருங்கள். மயிலாடுதுறை மாவட்ட செயலாளருக்கும் ஐயா தா ஜெயராமன் அமைப்பில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் இணையத்தில் மோதல் அப்படின்னு சொன்னால் அதை இப்படி தான் வந்து 32 இயக்கங்கள் ஒன்றா சேர்ந்து அதுக்கு சீமானுக்கு எதிராக நீங்கள் பேசுவீங்களா? நாங்கள் சீமானை அடிப்போம், சீமானை ஒல்லும் இல்லாமல் அழித்து விடுவோம், சீமான் கட்சியை அழிச்சு ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இப்படி நடத்துவீங்களா நீங்கள்? இது நீங்களே யோசிச்சு பாருங்கள். மல்லாக்க படுத்துக்கிட்டு வானத்தை நோக்கி எச்சி துப்புறது மாதிரி இல்லையா அது? நான் கேட்குறேன், சின்ன இணையத்தில் நடந்த சண்டைங்க அது, ஒரு நாலு தம்பிங்களுக்கு இடையே, அந்த பக்கம் ஒரு ரெண்டு தம்பிங்க, அந்த பக்கம் ஒரு ரெண்டு தம்பிங்க இணையத்தில் சண்டை போடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஜெயராமன் ஐயா கூப்பிட்டு கண்டிச்சிருந்துருக்கலாம், அல்லது சீமானை அழைத்து. இங்கே பாருங்கள், உங்கள் மாவட்ட இப்போ கேட்குறேன், மதிப்புக்குரிய ஐயா ஜெயராமனுக்கு சீமானுடைய எண்ணு இருக்கா இல்லையா? சீமானை அழைத்து உங்கள் மாவட்ட செயலாளர் இது போல் மிக தவறாக பேசுகிறார்கள் தம்பி, இது என்னன்னு உடனடியாக நீங்கள் வந்து அதை கேட்டு முடிவு பண்ணுங்கள். கருத்தியெல்லாம் உங்களுக்கு எனக்கு மோதல் இருக்கலாம், ஆனால் அதற்காக உங்கள் தம்பிகள் என்னை வந்து மிரட்டுகிறார்கள். ஏன், ஜெயராமன் ஐயாக்கிட்ட சீமானுடைய எண்ணு கிடையாதா? சீமானுடைய எண்ணை வந்து யார்ட்டையும் வாங்க முடியாதா? நான் கேட்குறேன், சீமான் கவனத்துக்கு கொண்டு போக வேண்டியதானே? அப்போது இதை சும்மா பேசி தீர்த்துக்கிற விஷயத்த இன்றைக்கி வந்து நீங்களே உங்களை நீங்கள் அவமானப்படுத்திக்கிட்டீங்க. ஒரு 10 பேர் கூட உட்காராத ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை போட்டுட்டு எப்படித்தான் அந்த சேரை பார்த்துக்கிட்டு இவ்வளவு சவால் விட முடியுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஐயா மதிப்புக்குரிய மே 17 திருமுருகன் ஐயா பேசிகிட்டு இருக்காங்க, கேமரா வந்து அப்படியே சுழண்டு வருது, வரும்போது பார்த்தா முன்னாடி யாருமே இல்லை. நான் பார்த்துட்டு பேர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். உண்மையாகவே நான் ஒரு 1000 பேர் திரண்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா? அதனால் இந்த நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை கனிம வளக்கொள்ளை, அதை அடுத்த மிக 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 முக்கியமான பிரச்சனை கழிவுகளை கொட்டுகிற குப்பையாக தமிழ்நாட்டை மாற்றிக்கிட்டு இருக்கு இந்திய அரசு. இவை இரண்டுக்கும் எதிராக போராடாமல் நீங்கள் இந்த மாதிரி தனி மனிதனை வந்து தாக்குறதுக்கு, அதுவும் அவன் எங்கேயோ ஒரு மாவட்டத்தில் யாரோ ஒரு மாவட்ட செயலாளர் வந்து பேசினாங்கிறதுக்கு அந்த கட்சியின் தலைவரை நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிறீங்க, இது எப்படியப்பா நியாயம்? அந்த கோடாலியை தூக்கிட்டு வந்தாரே ஒரு திமுககாரரு, அவருக்காக வேண்டி ஸ்டாலினை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொன்னால் நியாயமா அது? சொல்லுங்கள், அது எப்படி நியாயம்?
இதை எப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மற்ற கட்சிக்காரங்க, மதிப்புக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில். அவங்க எப்படி அவருடைய தன்மைக்கு, அவருடைய அந்த கருத்தியல் சித்தாந்தத்துக்கு, அவருடைய நடைமுறைக்கு அவர் எப்படி இதை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. பெருமதிப்புக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் இது போன்ற நடவடிக்கைகளை ஒருபோதும் வந்து அனுமதிக்காத ஒரு ஆள், மிகவும் நேர்மையான ஒரு ஜனநாயகவாதி. அவர் எப்படி இதை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார், ஒருவேளை அவர் பேசிட்டு அங்கேருந்து போயிட்டாரா, எனக்கு வந்து புரியல. அவருடைய அமைப்பை சேர்ந்தவராக அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அதை அண்ணன் அனுமதித்திருக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு எங்கேயோ ஒரு ஊரில், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கட்சிக்காரன் வந்து தப்பு பண்ணான் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய தலைவரை நாங்கள் வந்து அடிப்போம், நாங்கள் சவால் விட்டு நேருக்கு நேராக சொல்லுகிறோம், எந்த இடத்தில் மோதிக்கொள்ளலாம் நேரத்தை குறித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் யார் அரம்பன், அரம்பன் யார், பொறுக்கி யார், ரவுடி யார், இதை இப்படி பேசியவன் பொறுக்கியா, ரவுடியா, அயோக்கியனா, இல்லை அந்த எவனோ ஒரு கட்சி தம்பி இருந்தாங்களா அவங்க பொறுக்கியல, அவன் பொறுக்கி அப்படின்னு சொன்னால் அவனை மாதிரியாவது நீங்களும் பேசுவீங்களா? அப்போ நாம் தமிழர் கட்சியை கண்டிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சரி, இந்த கூட்டத்தை நடத்துகிறீங்கல்ல, இந்த கூட்டத்தில் ஏன் ஜெயராமனையை கலந்துக்கல, அவரை வச்சில்லையா இந்த கூட்டத்தை நடத்திருக்கணும் நீங்கள்? அதனால் இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய, கண்டிக்கக்கூடிய விஷயம். இந்த 32 அமைப்புகளை நடத்தியவர்களுக்கு இந்த உணர்வாளர்கள் கூட்டமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்த பிறகு நமக்கு தெரிஞ்ச உடனே நமக்கு உணர்ந்தது என்னென்னா, இப்படியான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள். அதுக்கு என்ன காரணம்னா, நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப ரவுடீசமாக நடந்துக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட மிக மோசமான ரவுடீசமாக இவர்கள் நடந்து கொண்டதால், இவர்கள் சவால் விட்டு பேசியதால், இவர்கள் சீமானை அடிப்பேன் என்று சொன்னதால் இது மிக மோசமானது. கொலை இது இது மேலே வந்து வழக்கே தொடுக்கலாம். எப்படி அந்த காவல்துறை அங்கே பார்த்துட்டு இருந்துச்சுன்னா தெரியல. இது வந்து மிக மோசமான ஒரு அச்சுறுத்தல். சீமானுக்கு உடனடியாக தமிழக அரசு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். இந்த சவால் விட்டு பேசியவர்களால் அவருடைய உயிருக்கு இன்னைக்கு ஆபத்து இருக்கு. சீமானுடைய உயிரை இவர்கள் எந்த நேரமும் எடுத்து விடுவார்கள் என்கிற அச்சம் நமக்கு வந்து ஏற்படுது. பொது மேடையை போட்டு ஒரு 32 அமைப்புகள் ஒன்று திரண்டு நின்றுக்கிட்டு சீமானை நாங்கள் அடிப்போம், சீமானுக்கு நாங்கள் மோத தயாராக இருக்கோம், நேரம் குறித்து எங்கன்னு சொல்லி நாங்கள் அங்கே வந்து மோதுறோம். இணையதளத்தில் ரெண்டு தம்பிங்க சண்டை போட்டுக்கிட்டதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த போராட்டத்தில் வந்து முதன்மையான பேச்சாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து வன்னியரசு அவர்கள். அவர் வந்து ஒரு வார்த்தையை வந்து பிரயோகப்படுத்துகிறாரு, நாம் தமிழரில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் சல்லி பசங்க அப்படிங்கிற ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்டை வந்து அவர் யூஸ் பண்ணுறார். இப்போ கேள்வி என்னென்னா, நாம் தமிழர் எந்த கட்டத்திலும் விசிகாவை வந்து ரொம்ப பெருசாக விமர்சித்ததே இல்லை. தேர்தல் அரசியலுக்காக சில இடங்களில் இந்த மாதிரி சீட்டுக்கு வந்து விலை போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் இருந்தே தவிர, கருத்தியல் ரீதியாக சீமானவர்களும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி நேரடியாக விசிகாவை வந்து விமர்சித்ததல்ல. ஆனால் தொடர்ந்து வன்னியரசு அவர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மதிப்புக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஏன் செய்கிறாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. வன்னியரசு அண்ணனை பொறுத்தவரவில் விசிகாவை விமர்சித்தால் கூட அவர் வந்து பொறுத்துக்குவார் போல தெரியுது. ஆனால் திமுகவை விமர்சித்தா அவர் வந்து கொந்தளித்து எழுந்து நாம் தமிழர் கட்சியை கடுமையாக வந்து தாக்குறார். அதுதான் இப்போ தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்த நாளில் சீமானவர்களை பேச அழையுங்கள் அப்படின்னு சொல்கிறதே வந்து அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லி தான், அவர் அனுமதித்தான் அண்ணன் சீமான் வந்து அவர் வாழ்த்துறை வந்து வழங்குறார். அந்த அளவுக்கு மதிப்புக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சீமான் மீது ஒரு சின்ன மரியாதை வந்து அவர் வந்து வைத்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒரு திமுககாரர் போல எப்போவுமே எந்த நேர்காணலாக இருந்தாலும் சரி, எந்த பேட்டியாக இருந்தாலும் சரி, சீமான் ஒரு RSS-காரரு அப்படின்னு சொல்லி அவரை மட்டும் சொல்லலை, யாரை எடுத்தாலும் அவங்க RSS பின்னணி, RSS-காரர் அப்படின்னு சொல்கிறத எப்பயோ ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அது பார்க்குறதுக்கு அது ரொம்ப கவலையாக இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா என்னுடைய அண்ணன் போன்றவர் அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய என்னுடைய உயிருக்கு உயிரான ஒரு அண்ணன், யார், வன்னியரசு அண்ணன். அவர் இப்படி பேசுகிறது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திமுக விடுதலை சிறுத்தைகளை கலட்டி விடுறது மாதிரியான ஒரு மூவை பண்ணிகிட்ருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடியை ஆதிக்க சாதியினர் கொடியோடு பறக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளை அடித்து நொறுக்கிய போது இந்த 32 கூட்டமைப்பில் இருந்தாங்கல்ல, இவங்க யாரும் ஒரு கண்டன அறிக்கை கூட விடலை. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டார்.
புரியுதுங்களா? அதற்காக அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டரில் நன்றி சீமான் அப்படின்னு வந்து அவர் வந்து போட்டார். இப்படி விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமைக்கும் ஒரு புரிதலோடு கூடிய உறவு இருக்கிற போது, விடுதலை சிறுத்தைகளின் தலைமைக்கு கீழ் இயங்குகிற அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஏன் வன்மத்தோடு செயல்படுறார் அப்படின்னு எனக்கு புரியலை. அதைத்தான் நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து இவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அண்ணன் வன்னியரசு அவர்கள் நாம் தமிழர் கட்சி தம்பிகளை ரவுடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை ரவுடிகளை தமிழ்நாடு காவல்துறை நாம் தமிழர் கட்சியில் கைது செஞ்சிருக்கு? என்ன ரவுடிசத்தை நாம் தமிழர் கட்சியினர் தமிழகத்தில் செஞ்சிருக்காங்க? தன்னை கோடாலியை தூக்கிக்கிட்டு வெட்ட வர்ற ஒருத்தனை கூட திருப்பி தாக்காமல் விலகி காவல்துறையில் போய் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிற தம்பிகளை பார்த்து நீங்கள் ரவுடிகள் சல்லித் பயல்கள் என்று சொல்லுவது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் தலைமைக்கும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பொருத்தமற்றது அண்ணா. நான் வந்து உங்களை வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றுவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு அப்படியே எரும மாடு மரத்தில் உரசறது மாதிரி மெல்ல உறவு உரசல் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இது ஏன் உங்களுக்கு தெரியாதா? அப்படி உரசல் நடந்து அது உண்மையாகி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வச்சா விடுதலை சிறுத்தைகள் திமுகவில் இருக்க முடியுமா சொல்லுங்க? அப்போ நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது போன்ற சல்லி பயல்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த பயல்கள் வந்து இணையதளங்களில் மோதிக்கிற விஷயங்களை பற்றி பேசுவதற்கு அந்த அதுக்கு நடத்துகிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு பெரிய கட்சி வந்து கலந்துக்கணுமா? யோசிங்க. எப்படி கலந்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு எனக்கே வந்து புரியலை. யோ, இணையதளத்தில் ரெண்டு பசங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கங்க, அது ஒன்று ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாது. ஜெயராமனை சீமான் மிரட்டினாரா நான் கேட்குறேன்? இல்லை, ஜெயராமனை வந்து எனக்கு ஒன்றும் புரியலை. மதிப்புக்குரிய ஐயா ஜெயராமன் அவர்கள் இதை சீமானோடு நேரடியாக பேசி அவரே முடித்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம். அதை போய் இவ்வளவு பெருசாக வந்து அவர் வந்து ஊதி பெருசாக்கி இதில் வந்து மதிமுகவை இதில் பங்கெடுக்க வைத்து இதில் விடுதலை சிறுத்தைகளை வந்து பங்கெடுக்க வைத்து இதை இவ்வளோ பெருசாக பண்ணினதும் மதிப்புக்குரிய அண்ணன், அவரும் எனக்கு நெருக்கமான ஒரு அண்ணன் தான். யார்? மல்லை சத்யா அண்ணன். மல்லை சத்யா அண்ணன் சவால் விடுறாங்க, வா எங்கே வச்சு அடித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. அண்ணன், இதெல்லாம் வந்து ஏற்கவே முடியல. கட்சியின் தொண்டர்கள் ரெண்டு பேர் எங்கேயோ ஒரு ஊரில் சண்டை போட்டான்னா அந்த கட்சியின் தலைமையை நீங்கள் மோதி பார்க்க கூப்பிடுவீங்களா? நீங்களாம் எவ்வளவு அனுபவம் மிக்க, எவ்வளவு பெரிய அரசியல்வாதி, நீங்கள்லாம் இப்படி பேசலாமா? இது வந்து அனுபவமற்ற இயக்கவாதிகள் செய்கிற வேலை இந்த வேலையெல்லாம். யாரோ ஒருவருடைய தூண்டுதலின் அடிப்படையில் இது போன்ற வேலைகளை செய்து நீங்களே உங்களை நீங்கள் இழிவு செய்து கொண்டீர்கள். இது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து விவாதிப்போம் சார். இன்னும் நிறைய தலைப்புகளில் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவலுக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் தம்பி.